உச்சக்கட்ட பரபரப்பில் முடிந்த இரண்டாவது ஒருநாள் போட்டி. இந்திய ரசிகர்கள் பேரதிர்ச்சி. விபத்து, மருத்துவமனை, வீரர்கள் மோதல், கொடூரமான நோபால்கள், நடக்கவே முடியாத அதிசயங்கள் என இன்றைய போட்டி முழுக்க ஒரே பரபரப்புங்க. ஆமாங்க, பங்களாதேஷுக்கு எதிராக இரண்டாவது ஓடிஐ போட்டியில் இன்று களமிறங்கியது இந்திய அணி. 3 ஓடிஐ போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் போட்டியில் இந்திய அணி தோற்றுள்ளதால் இன்று நடைபெற்ற இரண்டாவது போட்டி என்பது இந்திய அணிக்கு நாக் அவுட் போட்டியாகத்தான் அமைந்தது. ஆக அப்படிப்பட்ட முக்கியமான வால்வா சாவா போட்டியில் இன்று களம் கண்டது இந்திய அணி. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பந்துவீச்சில் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்தில் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களை அடித்து ஓடவிட்டது. ஏன்னா இந்த பிச்சில் முதல்ல பேட்டிங் செஞ்சாதான் நிறைய ரன்களை எடுக்க முடியும்னு பிச் ரிப்போர்ட் சொல்ல, அதனாலேயே பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க பங்களாதேஷ் அணி. ஆனால் நம்ம டீமில் இருக்கிற வாஷிங்டன், சுந்தர், உம்ரான், மாலிக், முகமது சிராஜ்னு இந்த மூவரும் சேர்ந்து பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களை சும்மா தெறிக்க விட்டாங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் எல்லாம் 19 ஓவருக்கே 6 விக்கெட்டை இழந்து வெறும் 69 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க பங்களாதேஷ் அணி. அதுக்கப்புறமா என்ன செஞ்சாங்கன்னே தெரியலங்க. அது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருந்த இந்திய பவுலர்கள் திடீர்னு மந்திரிச்ச விட்ட மாதிரியே ஆயிட்டாங்க. ஏன்னா 6வது விக்கெட்டுக்கு அப்புறமா பங்களாதேஷ் அணி 100 ரன்களை கடக்கிறது கூட சாத்தியமே இல்லைன்னு தாங்க எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் திடீர்னு 6வது விக்கெட்டுக்கு அப்புறமா பங்களாதேஷ் அணி பேட்ஸ்மேன்கள் இருவரும் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி களத்தில் சும்மா நங்கூரமாகவே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அடுத்த விக்கெட்டு 47வது ஓவரில் தாங்க விழுந்துச்சு. அந்தளவுக்கு பங்களாதேஷ் அணி சூப்பராக விளையாடி எங்கேயோ முடிய வேண்டிய இன்னிங்ஸை எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து, அதுலேயும் இந்த மெஹைடி ஹசன்னு ஒருத்தவருங்க மனுஷன் அதிரடியாக விளையாடி சதமே போட்டுட்டாப்ல. அதன் விளைவு 50 ஓவர்கள் முடிவில் 271 ரன்கள் அடிச்சிருந்தாங்க பங்களாதேஷ் அணி. பின்னர் இதனை சேசிங் செய்ய கிளம்புறங்கின இந்திய அணிக்கோ ஆரம்பமே அதிர்ச்சி. ஏன்னா ஃபீல்டிங் செய்யும்போது ரோஹித் சர்மா கையில் அடிபட்டதால் அவரை உடனடியாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ண, அதனால் விராட் கோலியும் சிக்கர் தவானும் தாங்க ஓப்பனிங் இறங்கினாங்க. சரி, ரோஹித் சர்மா இல்லையே அதனால் பொறுப்பாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா 5 ரன்னில் விராட் கோலி அவுட்டு, 8 ரன் எடுத்து சிக்கர் தவான் அவுட்டு, 11 ரன் எடுத்து வாஷிங்டன் சுந்தரம் அவுட்டு, அதுக்கப்புறமா 14 ரன் எடுத்து KL ராகுலும் அவுட் ஆகி இந்திய ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி கொடுக்க, ஆட போங்கடா நீங்களும் உங்கள் கிரிக்கெட்டும்னு சொல்லிட்டு அப்போவே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு பல பேர் வெளியே போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு கத்துக்குட்டி அணிட்ட போய் சீனியர்ஸ் வீரர்களை வேற வச்சுக்கிட்டு இப்படி விளையாண்டா எப்படிங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரேயஸ் ஐயரும் அக்சர் பட்டேலும் மட்டும்தாங்க ஓரளவுக்கு சிறப்பாக விளையாட, அப்பாடா இந்திய அணி மானம் தப்பிச்சுச்சிடான்னு இந்திய ரசிகர்கள் பெருமூச்சு விட, ஆனால் திடீர்னு 82 ரன்கள் எடுத்திருந்த ஸ்ரேயஸ் ஐயரும் திடீர்னு அவுட் ஆக அப்போவே இந்திய அணியோட தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுங்க. அதே மாதிரியே அதுக்கப்புறமா என்ன தான் இந்திய பேட்ஸ்மேன்கள் போராடினாலும் இந்திய அணி தோல்வியை தழுவி இந்த தொடரையே இழந்துட்டாங்க. இதனால் இந்த தோல்வி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அவமானத்தையே உண்டாக்கியிருக்குங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.